இது உங்களின் கல்லாதது உலகளவு யூடியூப் சேனல். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். 1947 சர்வதேச அளவில் நிதியத்தின் பங்களிப்பை முழுமையாக வழங்கிக் கொண்டிருக்கும் சர்வதேச நாணய நிதியம் தனது நிதி நடவடிக்கையை தொடங்கிய நாள் இன்று. 1945 ஆம் ஆண்டு டிசம்பர் 27 தேதி முதல் 29 நாடுகள் அதன் ஒப்பந்த கட்டுரையை அங்கீகரித்த போது IMF அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சர்வதேச நாணய நிதியம் அதன் நடைமுறைக்கு வந்தது. 1946 இறுதியில் IMF 39 உறுப்பினர்களாக வளர்ந்தது. மார்ச் 1, 1947 IMF அதன் நிதி நடவடிக்கைகளை தொடங்கியது. மே 8 அன்று பிரான்ஸ் அதிலிருந்து கடன் வாங்கிய முதல் நாடு ஆனது. இவ்வாறு மார்ச் 1 அன்று சர்வதேச நாணய நிதியம் தனது உறுப்பினர் நாடுகளுக்கு நிதி நடவடிக்கைகளை தொடங்கிய நாள் இன்று. 34 பேரரசர் லூயிஸ் தி புயஸ் பிராங்கிஸ் பேரரசின் ஒரே ஆட்சியாளராக மீட்டெடுக்கப்பட்டார். 1633 சாமுவேல் டி சாம்ப்ளைன் கத்ரினால் ரிச்செலியூ சார்பாக நியூ பிரான்சின் தளபதியாக தனது பாத்திரத்தை திரும்பப் பெற்றார். 1805 நீதியரசர் சாமுவேல் சேஸ் அமெரிக்க செனட்டினால் குற்றஞ்சாட்டப்பட்ட விசாரணையின் முடிவில் விடுதலை செய்யப்பட்டார். 1815 நெப்போலியன் எல்பாவில் இருந்து நாடு கடத்தப்பட்டதிலிருந்து பிரான்சுக்கு திரும்பினார். 1867 நெப்ராஸ்கா அமெரிக்காவின் 37 மாநிலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1896 ஹென்றி பெக்கரல் கதிரியக்க சிதைவை கண்டுபிடித்தார். 1961 உகாண்டா சுயராஜ்யமாகி அதன் முதல் தேர்தலை நடத்தியது. 1962 அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளானதில் நியூயார்க்கில் ஜமைக்கா விரிகுடாவில் 95 பேர் உயிரிழந்தனர். 2014 சீனாவில் குன்மிங் ரயில் நிலையத்தில் நடந்த கத்திக்குத்து சம்பவத்தில் 35 பேர் கொல்லப்பட்டனர், 143 பேர் காயமடைந்தனர்.